வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். இந்த கிளிப்பை பார்த்துருங்க. நம்மளோட சேனல் ரொம்ப டவுனில் தான் போயிட்டுருக்கு, சப்ஸ்கிரைப் யாரும் பண்ண மாட்டேறீங்க. மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணேன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்துக்கு எப்படி தான் கிளிக் பண்ணால் நான் போட வீடியோஸ்லாம் தேடி வரும். நம்மளுடைய சேனல் ரொம்ப டவுனில் தான் போயிட்டுருக்கு, நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தா நம்மளோட சேனலை கொஞ்சம் க்ரோ பண்ண முடியும். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்மளுக்கு 1/2 இன்ச் எல் பெண்டு ரெண்டு வேணும். அதுக்கப்புறம் 35 சென்டிமீட்டரில் 1/2 இன்ச் பைப் வேணும். அதுக்கப்புறம் 10 சென்டிமீட்டரில் பைப் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2 காலி பாட்டில் வேணும். இப்போ வந்து அந்த பைப்பை அந்த பைப்பில் ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்காக நான் சாண்ட் பேப்பர் ஏற்ற மாதிரி வச்சு நல்லா தேய்ச்சிக்கிறேன். இப்போ நம்ம தேய்ச்சாச்சு. இப்போ வந்து அந்த இடத்துல கரெக்டாக வச்சு ஓட்டை போடுங்க. இந்த மாதிரி நம்ம ரெண்டு பக்கமும் ஓட்டை போடணும். இனிமேல் ஆப்போசிட் சைடில். இப்போ வந்து அந்த பைப்பை வச்சு நம்ம எம்சியில் வச்சு ஒட்டிக்கலாம். எம்சியில் வச்சு ஒட்டிட்டு அதை 3 மணி நேரம் காய வச்சுடுங்க. இப்போ வந்து நம்மளுடைய எல் பெண்டை அந்த பாட்டிலில் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு அது உள்ளே போக மாட்டேங்குது. அந்த மரையை வந்து நான் சாண்ட் பேப்பர் வச்சு தேய்ச்சிக்கிறேன். தேய்ச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக உள்ளே போகுது. இப்போ வந்து நம்மளுடைய இந்த ஃபிக்ஸ் பண்ணது நல்லாவே காஞ்சிடுச்சு. இப்போ நம்மளுடைய எல் பெண்டை ரெண்டு பக்கத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ரெண்டு பக்கத்துலேயும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அந்த எல் பெண்டு மேலே நம்ம அந்த பாட்டிலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 100 பைப்லேயும் அந்த பாட்டிலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஏர் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம டேப் போட்டு ஒட்டிக்கிறோம். நீங்கள் எம்சியில் வச்சு கூட ஒட்டிக்கலாம். இப்போதைக்கு என்கிட்ட எம்சியில் தீந்து போச்சு, அதனால் நான் டேப் வச்சு ஒட்டிக்கிறேன். இப்போ நம்ம டேப் வச்சு ரெண்டுத்தையும் ஒட்டிக்கலாம். அந்த பாட்டில் ஒட்டியாச்சு, இப்போ இந்த பாட்டில் ஒட்டலாம். இப்போ பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும் நம்மளுடைய இந்த டெக்ஸ்சரு. இப்போ நம்மளுக்கு ஓஸ் வேணும். நீங்கள் எவ்வளோ தூரம் வேணால் ஓஸ் எடுத்துக்கோங்க. அந்த பைப்பை ஒரு எண்டில் நம்ம இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். தண்ணி லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து டேப் வச்சு ஒட்டிக்கிறேன். இப்போ வந்து இதை நான் முன்னாடியே காட்ட மறந்துட்டேன். நான் ஒரு ஸ்கெட்ச் பென் எடுத்து ஒரு பைப்பில் இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி எம்சியில் வச்சு ஒட்டியிருக்கேன். இதுதான் நம்மளுக்கு இதை ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்கும் தண்ணியை. இப்போ எங்கள் வீட்டு வெளியே இருக்க ஒரு டேப்பில் நான் இந்த மாதிரி ஓஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ஓஸு இது வழியாக வருது. இப்போ வந்து நம்மளுடைய அந்த ஸ்ட்ரக்சரோட இன்னர் பார்ட்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அதுலேருந்து அவுட்லெட்டாக போகிற ஒரு ஓஸ் வந்து இப்படி வருது. அதுலேருந்து நம்ம வந்து அந்த இடத்துல அந்த அவுட்லெட் எடுத்துக்கலாம். நம்மளுடைய மெயின் பாடி இங்கே இருக்குது. இப்போ நம்மளுடைய கேடிஎம்மை பார்க்கலாம். வண்டி அப்பா வேலைக்கு எடுத்துன்னு போனதுனால நம்மளுடைய கேடிஎம் பயன்படுத்தலாம். நம்மளுடைய கேடிஎம்மை நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். என்னடா தண்ணி வரல, ஐயோ டேப்பை போடவே மறந்துட்டானுங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி ஃபோர்ஸாக வருது பாருங்கள். சூப்பராகவே தண்ணி நல்லா வருது. இப்போ நம்ம செஞ்ச ஸ்ட்ரக்சர் எதுக்கு நம்ம செஞ்சோன்னா அதுலேருந்து தண்ணி வந்து ஃபோர்ஸாக வெளியே எடுத்துறதுக்கு தான். அது ஒரு கண்டென்சர் மாதிரி பயன்படும். எவ்வளோ ஃபோர்ஸாக அதுலேருந்து தண்ணி வருது பாருங்கள். இதை வச்சு நீங்கள் காரு பைக்கு சைக்கிள் எதை வேணால் க்ளீன் பண்ணலாம். இப்போ நம்மளுடைய இந்த ஸ்ட்ரக்சரை பற்றி பார்த்துடலாம். இப்போ வந்து அந்த ரெண்டு பாட்டில்லையும் தண்ணி ரொம்ப நீங்களே பார்ப்பீங்க. அதில் ஓரளவுக்கு தான் தண்ணி ரொம்ப, அதுக்கு மேலே வந்து ஏர் இருக்கும். அந்த ஏர் வந்து நம்மளுடைய தண்ணியை ஃபோர்ஸ் பண்ணிவிடும். அதனால தான் தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக வெளியே வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பைக் வாஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லாவே ஒர்க் ஆகும். நிறைய பேருக்கு போய் செக் பண்ணி பாருங்க. இன்னும் நல்லபடியாக அடுத்த வீடியோ செய்யும்.